நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் காஞ்சிபுரம் பற்றியும் காவேரி பற்றியும் விசேஷமாக சொன்ன கருத்துக்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். காஞ்சிபுரம் என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்குள்ளே வரலாற்று நினைவுகள் நினைவு கூறும். தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் உடனே சேர சோழ பாண்டியர்கள்தான் நினைவிற்கு வருவார்கள். அதை கடந்து தொண்டை மண்டலம் என்று ஒரு மண்டல பிரிவாக காஞ்சியும் காஞ்சி சார்ந்த பகுதிகள், இன்னும் சொல்ல போனால் சென்னையிலே இருந்து காஞ்சிபுரம் சார்ந்த பகுதிகள் எல்லாம் தொண்டை மண்டல பகுதிகள். தொண்டை நாடு பெரும் கோவில் உடைத்து என்றும் சொல்லுவார்கள். அதனால தான் இந்த தொண்டை நாட்டுக்குள்ளே மகாபலிபுரம் போன்ற சிற்ப பிரசித்தி பெற்ற ஊர்கள் வருகின்றன. அதோடு பல்லவ சாம்ராஜ்யம் என்பது இந்த தொண்டை மண்டலத்திலே தான் வெகு பிரசித்தியாக ஆட்சி செய்திருந்தது. அதனால தமிழகத்தை பற்றி எண்ணும் பொழுது சேர சோழ பாண்டியர்களோடு சேர்ந்து தொண்டை நாட்டையும் சேர்த்து எண்ணி பல்லவர்களையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். இந்த பல்லவர்கள் ஆதி தமிழர்கள் அல்ல, இவர்கள் வடக்கே இருந்து இந்த பக்கம் வந்தவர்கள். ஆனாலும் இந்த தமிழ்நாட்டிற்கு இவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய தொண்டு, குறிப்பாக கலை தொண்டு, அதற்கு ஒரு பெரிய சாட்சி மகாபலிபுரம். இன்றைக்கும் நமக்கு ஒரு அழியாத பெயரை, குறிப்பாக இந்தியாவினுடைய சுற்றுலா தலங்களிலே முதல் 10 இடங்களிலே மகாபலிபுரம் ஒரு இடமாக இருக்கிறது. இந்த காஞ்சிபுரத்திற்கு வேறு என்ன சிறப்பு என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே 2 மாவட்டங்களை உலக அளவிலேயே சிறப்பானதாக நாம் கருதலாம். அதில் முதல் மாவட்டம் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், தமிழன் தன்னுடைய நிலத்தை, அதாவது இந்த மண்ணை 5 விதமாக பகுத்து வைத்திருக்கிறான். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி என்று அவன் 5 விதமாக வகைப்படுத்தி பிரித்து வைத்திருக்கிறான். கடல் சார்ந்த பகுதிகளை பாலை என்றும், மலை சார்ந்த பகுதி மற்றும் நிலம் சார்ந்த பகுதி, இப்படி அந்த பகுதிகளை ஒவ்வொன்றாக பிரித்து அதை மருதம், நெய்தல், குறிஞ்சி என்று ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வளம், அதனுடைய தன்மை இவைகளுக்கு ஏற்ப பாகுபடுத்தி பிரித்திருக்கிறான். அந்த வகையில் பார்த்தால் இந்த மண்ணிலே நாம் எந்த ஒரு ஊரிலே இருந்தாலும் இதை வைத்துக்கொண்டு அந்த மண் எந்த வகையைச் சேர்ந்தது என்று நாம் பிரித்து விடலாம். வயலும் வயல் சார்ந்த பகுதிகள் என்று ஒரு பகுதி, அடுத்தது கரிசல் மண், அது ஒரு பகுதி, அடுத்து காடு, அதற்கு அடுத்தது மலை, அதற்கு அடுத்தது பாலை. இப்படி இந்த பகுப்புகளை வைத்துக்கொண்டு நாம் எந்த நிலப்பரப்பிலே இருக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மாவட்டத்தில் மிக அதிகபட்சம் 2 அல்லது 3 விதமான நிலம்தான் இருக்கும். அதாவது குறிஞ்சி இருக்கும், முல்லை இருக்கும், மருதம் இருக்கும், நெய்தல் பாலை இவை ரெண்டும் இருக்காது. இப்போ மதுரை என்று எடுத்துக்கொண்டால் மதுரையில் கடல் கிடையாது. அதே போல் சேலம் என்று எடுத்துக்கொண்டால் சேலத்திலையும் கடல் கிடையாது. அதே போல் அங்கே நெய்தல் பாலை போன்ற நிலப்பரப்புக்கும் இடம் கிடையாது. கோவை, இப்படி எந்த ஒரு நாம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட 5 நிலப்பரப்பிலே வந்து அதிகபட்சம் 3 இருக்கும், சில இடங்களில் 2 மட்டும்தான் இருக்கும். ஆனால் திருநெல்வேலிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், 5 வகை நிலமும் திருநெல்வேலியில் இருக்கிறது. இந்த தன்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு மட்டுமில்லை, நீங்கள் உலக அளவில் எந்த ஒரு ஊரை எடுத்துக்கொண்டாலும், அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டாலும், ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கொண்டாலும், ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கொண்டாலும், நாம் தங்கியிருக்கிற இடத்துல 5 வகை நிலமும் இருக்கிறதா, நம் நிலப்பரப்புக்குள்ளே 5 வகை நிலப்பரப்பும் இருக்கிறதா என்று சொன்னால் அது திருநெல்வேலிக்கு மட்டுமே கிடைத்த ஒரு பாக்கியம். மிகப்பெரிய மலைத்தொடர் பொதிகை மலை அங்கே இருக்கிறது, குற்றால அருவி இருக்கிறது, திருச்செந்தூர் சமுத்திரம் அங்கே இருக்கிறது, கன்னியாகுமரி கடற்கரை அங்கே இருக்கிறது, கரிசல் நிலப்பரப்பு, பருத்தி விளைகின்ற கண்ணங்கரையில் நிலப்பரப்பு இருக்கிறது, வற்றாத ஓர் நதி ஓடுகின்ற 6 தாமிரபரணி இருக்கிறது, அதாவது அருவி, நதி, அதற்கு பிறகு குளம், அதற்கு பிறகு ஏரி, அதற்கு பிறகு கடல் என்று
தண்ணீரில் எந்தெந்த வகையில் நீர்நிலைகள் உண்டு, அவைகள் அத்தனையும் ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கு என்று சொன்னால் அது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தான். அதற்கு பிறகு மிக அதிகம் அந்த ஐவகை நிலப்பரப்பு பொருந்துவது என்பது வந்து காஞ்சிபுரத்திற்கு மட்டும்தான். காஞ்சிபுரத்திலேயும் கடல் இருக்கிறது, பாலாறு இருக்கிறது, வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் இருக்கிறது, ஏராளமான ஏரிகள் இருக்கின்றன. செங்கல்பட்டு ஏரி மாவட்டம் என்று அதற்கு பெயர். இப்படி அங்கேயும் நிறைய சிறப்பு. கரிசல் மண் என்கின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் காஞ்சியில் அவ்வளவாக இல்லை. ஆகையினால நெல்லைக்கு பிறகு ஒரு பெரிய சிறப்பு கொண்ட, தன்னிறைவு கொண்ட ஒரு மாநிலமாக, ஒரு மாவட்டமாக காஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் நெல்லைக்கு ஈடில்லை. நெல்லையில் வருடம் முழுக்க தாமிரபரணி ஓடுகிறது. பாலாற்றிலே வருடம் முழுக்க நீர் ஓடுகிறதா என்றால் கிடையாது. இதெல்லாம் இன்றைய நிலையில் நாம் வந்து தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற, நாம் பாகுபடுத்தி புரிந்து வைத்து கொண்டிருக்கிற விஷயங்கள். மகா பெரியவர்கள் காஞ்சியை பார்க்கின்ற கோணம் இருக்கிறதே, அது ஆன்மீக கோணம். அந்த கோணத்திலே அவர் வியக்கிறார். ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு சொலவடை உண்டு, நகரேஷு காஞ்சி, அதாவது நகரம் என்று சொன்னால் அது காஞ்சிபுரம் என்று அந்த காலத்தில் காஞ்சிக்கு ஒரு நகரம் மதிப்பு இருந்தது. அடுத்தது காஞ்சியில் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சைவம், வைணவம், சாக்தம், கணாபத்தியம், சௌரம் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கர ஸ்தாபித்த ஆறு சமயங்களுக்கும் காஞ்சியில் மிக சமமான இடம். இது போக சமணர்கள் பௌத்தர்களும் இங்கே வந்து தங்கி இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலயங்களும் இன்றைக்கும் காஞ்சியில் காண கிடைக்கின்றன. அடுத்து எல்லா விதமான மக்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அங்கே. எல்லாவற்றுக்கும் மேலாக பல்கலைக்கழகம் என்று ஒரு பல்கலைக்கழகம் இருந்து, ஒரு பல்கலைக்கழகம் இயங்கி அது வந்து இந்த தேசமெங்கும் ஒரு தொடர்போடும் இருந்திருக்கிறது. பல ஆச்சாரிய புருஷர்கள் காஞ்சி மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள். இப்படி காஞ்சியினுடைய தன்மையை சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் தோடகாச்சாரியார் என்று தன்னுடைய சீடர் ஒருவரை தொட்டுக்கொண்டு காஞ்சியை சிந்திக்கிறார். தோடகாச்சாரியாரை தொட்டுக்கொண்டு அவர் அப்படி என்ன சிந்தித்தார், மேலும் இந்த காஞ்சியை நமக்கு அவர் அவருடைய கோணத்தில் எப்படியெல்லாம் புரிய வைக்கிறார் என்பதை நாளை பார்ப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.